ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் டிபேட்ல நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறார் கோயம்புத்தூர்ல இருந்து சீனியர் ரிப்போர்ட்டர் விஷ்வா. வணக்கம் விஷ்வா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரொம்ப ஹாட்டான டாபிக் ஏடிஎம்கேல நடக்கிற ஒற்றை தலைமை பிரச்சனையாகட்டும். அந்த பிரச்சனை ஒரு கட்டமா தீர்வுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இடைக்கால பொதுச் செயலர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரு அவர் கட்சியிலிருந்து நிக்கிறாரு, இவரு அவர கட்சியிலிருந்து நிக்கிறாரு. இப்ப கரண்ட் சினாரியோ, கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எதிர்பார்த்த ஒன்றுதான், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது வந்து திட்டமிட்டுதான் செய்யறாங்கன்னு தெரியுது. என்ன காரணம்னா, ஓபிஎஸ்க்கு வந்து நிர்வாகிகள் தரப்புல வந்து வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் ஓபிஎஸ் எவ்வளவு எதிர்த்தும் தடுத்தும் நீதிமன்றத்துக்கு போய் கூட வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் அவ்வளவு ஒரு பிரமாண்டமாக நேர்த்தியாக நடந்து முடிஞ்சு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பொது நடந்து முடிஞ்ச இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எந்த தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியல. ஒரு ஸ்பிளிட் அவே குரூப்பை வந்து அது நிர்வாகிகளை வந்து வெளியே கூட்டு வரவோ அல்லது அந்த கூட்டத்திலேயே வந்து ஓபிஎஸ் அவர்களையும் அந்த கூட்டத்திற்கு வரவழைக்க வேண்டும், அவரை தவிர்க்கக்கூடாது என்கிற குரல் கூட நம்ம எழவே இல்லை. ஸோ அங்கே ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக அந்த பொதுக்குழு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இடைக்கால பொதுச் செயலாளராகவும் ஓபிஎஸ்சி அகற்றுவதற்கு அவன தீர்மானத்துல வந்து அவர்கள் வந்து ஒத்து எல்லாமே ஒத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதன் பிறகு இவர் வந்து வழக்கு போறது போய் அலுவலகத்தை உடைக்க போறது அப்படிங்கிறதெல்லாம் இவர் பண்ணாலும் கூட வந்து அது கட்சி நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பேச அவர் வரவேற்கப்பட்ட மாதிரி தெரியலையே. கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே பேசக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா, யார் இப்போ வலிமையா இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நிற்கிறாங்க. பெரும்பான்மையானவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச ஒன்றா இருக்கு. ஆனா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாரதிய ஜனதா கட்சி வந்து தொடர்ந்து வந்து எப்படியாவது அதிமுகவினுடைய முகமூடியை அடித்து விட்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்கு. இதற்கு வந்து திமுக அரசாங்கம் வந்து துணை போயிருக்கு அப்படிங்கிறத இதுல ஒரு அரசியல் ட்விஸ்டா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க இவரு ஓபிஎஸ் போய் அந்த கதவு உடைக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை எல்லாம் பெருசா ஒண்ணு அப்போஸ் எல்லாம் பண்ணல. காவல்துறையிலும் சரி, அரசு எந்திரங்களும் சரி, ஓபிஎஸ்னுடைய இந்த முயற்சிகளுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வினோதமா நான் பார்க்க வேண்டியிருக்கு. எந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பூந்து விடக்கூடாது, பாஜக பூந்துடும், இந்த ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுகவோட ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்களா? நேற்று நடந்த வன்முறையில வன்முறையில ஆதரவு இல்லை, வன்முறையை தடுக்காம இருந்ததே உங்களுக்கு ஆதரவு தானே. நீங்க இதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து திமுக அலுவலகம் வைகோவால் முனையப்பட்ட போது அப்பொழுது அதிமுக ஆட்சி, அப்ப காவல்துறை முழு அளவுல இறக்கி வந்து திமுகவுக்கு பாதுகாப்பா வந்து அந்த காவல்துறை ஜெயலலிதா அவர்களுடைய காவல்துறை நின்றது. என்ன இருக்கு இன்று அதிமுகவுக்கு வந்து இது ஒரு தாய் கழகம். திமுக திராவிடர் கழகம் என்பது தாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு திமுக வந்து அதுக்கு அடுத்த தாய் கழகம். திமுகவிலிருந்து பிரிந்த குழந்தைதான் அதிமுக மதிமுக எல்லாம் பாக்குறோம். அப்போ அதிமுகவுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இவர்கள் திராவிட இயக்கங்களாக உண்மையிலே இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் உண்மையிலே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த அதிமுக ஏற்படக்கூடிய குளறுபடிகளுக்கு தீர்வு காண்பதும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய செயலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு மாறாக வந்து பாஜக அவருடைய அஜெண்டா போல இருக்கிறாங்க திமுக அப்படிங்கிறதுதான் இதுல ஒரு அரசியல் ட்விஸ்டா இருக்கு. ஸோ இது என்ன காரணத்துக்காக, என்ன அழுத்தங்கள் காரணமா திமுக அரசு இவ்வாறு செஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஓபிஎஸ் அவர்களோட ஸ்டாண்ட்ல வருவோம். அவரை வந்து ஒதுக்குனோன்னு தர்மயுத்தம் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் பிஜேபியோட டைஅப் பண்ணாரு. அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் தான் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தினால அவர் அந்த வேலைகளை செஞ்சாரா? ஆனா அப்படிதான் பிம்பங்கள் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. ஆனா எந்த ஒரு தலைவரும் இப்ப அதிமுக அலுவலகமா இருக்கட்டும், அது எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாவாலையும் ஒரு கட்டுக்கோப்பா இருந்த ஒரு கட்டிடத்தை வந்து தன்னோட தலைமையில வந்து ஒரு வன்முறை நடந்து உள்ள போகணும்ன்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதிமுக தலைமையை ஏற்பதற்கான மத்திய அரசு வந்து எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இவர்கிட்ட இருந்த ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும் வந்து எடப்பாடி பின்னால போயிட்டாங்க. சோ எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடரா ஒரு தடவைதான் போய் பார்த்தாரு பிரதமர் மோடிய, அதுக்கப்புறம் காட்சிகள் மாறியது. சோ அங்க இருந்த சப்போர்ட் எல்லாமே மாறி போச்சு. சோ எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடரா உருவாயிட்டாரு. அன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல எதிர்ப்பு குரல் வந்து அவர் வெளியேறும் போது தண்ணீர் பாட்டில தூக்கி அடிச்சு எதிர்ப்பு வந்து ஜாஸ்தியா இருந்தது தவிர அங்க யாருமே வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. சோ இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ எடப்பாடி வர்சஸ் இப்ப வந்து ஒரு ஃபைனல் அஜெண்டா வந்தாச்சு. இப்போ இல்ல, நீங்க ஒரு கட்சி வந்து நிர்வாக கட்சியில வந்து நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து இடைக்கால முதலமைச்சராக
ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமர வைத்தது என்பது வேறு. அதற்காக வந்து அவர் வந்து அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு தன்னை தகுதியாக்கி கொண்டாரா அல்லது அதற்காக உழைத்தாரா அந்த இலக்கை நோக்கி போனாரா ஓபிஎஸ் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டுமானால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் பணியாற்றியாக வேண்டும், அதற்கிட்டே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவதற்காக தயாராக இருக்க வேண்டும். எல்லா மாவட்ட நிர்வாகிகள் பல்லுவா கீழ்மட்ட நிர்வாகிகள் மேல்மட்ட நிர்வாகிகள் அவருடைய ஆதரவுகளை எல்லாம் திரட்டி ஒருங்கிணைத்து தன்னை அவர்கள் வந்து தன்னை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள செய்யுமாறு செய்ய வேண்டும். ஆனால் அப்படி எந்த முயற்சியுமே வந்து ஓபிஎஸ் கடந்த காலங்கள் செய்வது போல நமக்கு தெரியல. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் வெற்றிக்காக அந்த தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடியே அவர் அழைத்து வந்தார் தேனிக்கு. அப்போ நீங்கள் அப்போருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 39 நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது, ஒரே ஒரு இடம் வந்து ஓபிஎஸ் உடைய மகன் வந்து வெற்றி பெற்றார். அதுவும் மிக குறைந்த வாக்குகள் பெற்றார் அப்படின்றது. அப்போ மோடி வந்தாரு, அவர் வெற்றி பெற்றிருக்கிற இதில் கூட்டி வைத்து கணக்கு பார்க்கும் பொழுது அப்பொழுதே வந்து தன் மகன் வெற்றிக்காக அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாகிவிட்டார், சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்றது. அன்றே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசு தலைமை இப்போ அதிமுகவுக்கு தலைமை இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அது நோக்கி அவர் செய்யல அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக 3 இடைக்கால முதலமைச்சராக அமர வச்சிருக்காங்க ஜெயலலிதா அவங்கதான் இல்ல. அதுக்கு பிறகு அந்த அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவதோ ஆட்சியை வந்து முன்னெடுத்து செல்வதோ எதிர்கட்சிகளை பகிரங்கமாக விமர்சனம் செய்வதோ அல்லது நாம் இந்திய அரசாங்கத்தின் இந்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சிகளோடு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களோடு அரசியல் செய்வது என்ற அந்த பணியில ஒண்ணுமே இவர் செய்யலையே. இவர் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ரொம்ப எளிமையாக ரொம்ப மௌனமாக ஒடுங்கி அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு வரவேற்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆக இதுதான் அந்த பிரச்சனையா நான் அப்படிதான் பாக்குறேன். அதுக்கு இது குறைபாடாக சொல்லல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அந்த தலைமை பொறுப்பை அடைய செய்வதற்கான இலக்கை நோக்கி பயணிக்கல அப்படிங்கிறத நான் பாக்குறது. இதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சான்றாக நிறைய நம்ம சொல்ல முடியும். மாறாக அவர் விளம்பரம் மட்டும் தான் கொடுத்தார். நான் முதலமைச்சராக பணியாற்றும் இதை செய்தார் இதை செய்தேன் விளம்பரம் தான் கொடுத்தாங்களே தவிர, ஆனால் அது வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் நடந்து செல்வதற்கு நிர்வாகத்திற்கு வந்து அது இல்லை. நீங்கள் ரிப்போர்ட்டரா நானும் ரிப்போர்ட்டரா இருக்கலாம், ஆனால் அந்த நிறுவனத்தை நிர்வாகம் செய்வதற்கு என்பதற்கு தனி ஈடுபாடும் முனைப்பும் அதற்கு தன் தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவசியமா இருக்கு. பல பேர் தொழிலாளியாக தான் இருப்பாங்க, நல்ல தொழிலாளின்னு சொல்லுவோம், ஆனால் அவரால் வந்து நல்ல நிர்வாகியாக இருக்க முடியாது சரிங்களா. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலே தெரியாது, ஆனால் மிகச்சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க, எழுத படிக்க கூட தெரியாது, மிகச்சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க. ஆக நிர்வாக திறன் என்பது வேறு, அதற்கான தகுதி என்பது வேறு. அது வந்து எடப்பாடி பழனிசாமி அதை தக்க வைத்துக் கொடுத்தாரு. காலங்கள்ல அவர் கொடுத்த பேட்டியை கிண்டல் பண்ணாங்களோ விமர்சனம் பண்ணாலும் டே டு டே அவர் வந்து தன்னை வந்து மெருகேத்திக்கிட்டாரு, அதை ஒத்துக்கணும். அதே மாதிரி கட்சிக்காரர்களை அரவணைக்கிறதுலயும் சரி, ஒரு தலைமை பண்புக்கு அவரு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அவரு மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இவர் வந்து அதற்கான வழியில வந்து ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அப்படி சொல்ல முடியாது, அவருக்கு அந்த இலக்கே இல்லாம இருந்திருக்கலாம்ல, நம்ம அதை சொல்ல முடியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ரெண்டு நிர்வாகத்தை நோக்கி தலைமை பொறுப்புக்கு வந்து போட்டி போடக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல வந்து யார் போட்டி போடுறாங்க, யார் போட்டி போடல, யார் அதற்காக தன் தகுதியாக கூடாது பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அதை பின்தங்கி இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது வெளிப்படை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய கேப்டன்ஷிப்னு பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிற லெவல்ல இருக்கிற இடத்துல எடப்பாடி இருந்தாரு. இப்ப எலெக்ஷன் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க கேட்ட 60-70-90 சீட்ல கடைசியா ஒத்துக்கிட்டது வந்து என்ன நம்பர்ஸ்ன்றது தெரியும். இத்தனைக்கும் அவங்க மத்திய அரசு ஆளும் கட்சி பவர்ஃபுல் இதுல இருக்கும்போது இவர் வந்து தன்னோட ஸ்ட்ராங் இத நிலைப்பாட காமிச்சாரு. இல்ல அது மட்டும் இல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம சொன்ன திமுக அரசு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு பாஜக ஒரு அடிமை அரசுல கூட வர்ணிச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப துக்கலித்தமா கொண்டு வந்தார். ஆக நீங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப அடிபணியும் இல்லை, அவரு அதே நேரத்துல வந்து எதிர்த்துக்கவும் இல்லை, ரொம்ப நெளிவு சுழிவோட அவர் நடந்து கொண்டு வந்து அது அந்த ஆட்சி அந்த அளவு கூட வந்து நீங்க இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்று வந்து பாஜக அவருடைய அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை என்று பாக்குறேன் எதிர்கட்சியா இருந்து கொண்டு. ஆனா அது அதில் கூட வந்து எடப்பாடி சமாளித்தார். இன்னைக்கு எடப்பாடி பகிரங்கமாகவே சொல்றாரு பாருங்க, ஓபிஎஸ் வந்து திமுகவோட கைப்புலியுமே வந்து பகிரங்கமா அடிக்கிறாரு. இந்த அளவெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து இவர் செய்யல. ஒரு ஓபிஎஸ் செய்தவரும் அந்த அதிமுகவிற்காக ஓபிஎஸ் செய்த ஒரு பெரிய நன்மையாக நம்ம ஒரு பெரிய புரட்சியை நம்ம பார்க்கறது வந்து அந்த ஜெயலலிதா நினைவிடத்துல போய் அமர்ந்து கொண்டு சசிகலா குடும்பம் நடத்தியது பகிரங்கமாக அவர் சொன்னதுதான். சசிகலா குடும்பத்திற்கு எதிராக பகிரங்கமாக அவர் வந்து ஒப்புதல் வாக்குதான் அவர் செய்த அரசியல் ரீதியான அவர் ஒரு பெரிய செயலை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் தலைமை பொறுப்போ அந்த கட்சியின் தலைமையாக நடத்தி கொண்டு சொல்ல வேண்டும் அல்லது
இரட்டை தலைமையாக இருக்கணும். நான் தெற்கு பூரா நான் பார்த்துக்கிறேன், வடக்கு பூரா நான் பார்த்துக்கிறேன்னு கூட அவர் கொண்டு போல. நீங்க அவரு சொந்த மாவட்டத்துல கூட அவருக்கு விவேகம் திரட்ட முடியாத, மக்களை திரட்ட முடியாத நிலையில அவருக்கு இருக்கு விலை இருந்துச்சாருன்னா அதுதான் அவரோட ரிசல்ட்டா இருந்திருக்கு. இதவே நான் சொல்றேன், அவருக்கு அந்த இலக்கு இல்லாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னும் வந்து நீங்க வந்து போட்டி போட்டுதான் ஆகணும், அமைதியாக விட்டு போக முடியாதுங்கிற காரணத்துக்காக. ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிகமாக தகராறு செய்து கொண்டால் சசிகலா வந்து உள்நுழைவதற்கான வாய்ப்புகளும் கடன்கள் அடையப்படுவது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஸோ ரெண்டு பேர் நீங்களும் உள்நோக்கத்துக்கு சண்டை போட்டீங்கன்னா வெளியால் போய் அவங்களே அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போய் என்ன செய்யறதுன்னு கூட ஒதுக்குவதற்கான உத்தியாகவும் நான் பாக்குறேன். அதாவது இது இது ஒரு மிக அவங்க திட்டமிட்ட அப்படிதான் போறாங்க. எடப்பாடி கரெக்டா கெயின் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நான் இப்போ ஓபிஎஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இப்ப தேர்தல் கமிஷனை அணுகி இருக்கிறாரு, இப்ப அடுத்த கட்ட நகர்வுகள் அவருக்கு எப்படி இருக்கு, அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இப்போ சட்ட ரீதியாக வந்து அவர் வந்து அதிமுக அவருடைய நிர்வாக பொறுப்பு சட்ட ரீதியாக பெற்று வந்தாலும் கூட அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி குழுக்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த குழுக்கள் பிரிவதற்கு விடுவாங்களா அப்படிங்கிறது ஓபிஎஸ்ஏ அனுமதிப்பாரன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு பிறகு அதிமுக அழிந்து போவதை ஓபிஎஸ் விரும்ப மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாங்க. எனவே இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைமை பொறுப்பில் எடுத்துட்டு போவார், அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான வேலைகளை குறைஞ்சிடுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். தொண்டர் கழகத்தில் பெரிய சலசலப்பு ஒன்றும் இல்லையே, அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வன்முறை ஆட்டம் எந்த ஒரு தலைவரை விரும்ப மாட்டாங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆதரவு அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு தலைவரா முன்னிலைப்படுத்தி இப்ப வந்து தேர்தல் கமிஷன் அணுகிறதாகட்டும், இல்ல எங்கேயாவது போய் ஒரு பஞ்சாயத்துன்னு பேசுறதாகட்டும், வன்முறை ஆட்டம் தேவையா? இது பொதுமக்கள் பார்த்துட்டு எந்த கட்சியில செய்யாம இருக்காங்க? நீங்க காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த கோஷ்டி சண்டைன்னு வரும்போது அடிச்சுட்டுதான் செய்யறாங்க அவங்க. எனவே இது நம்ம போய் அது அரசியல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது அரசியல் தான். அது நீங்க போய் அது சரியா தவறா என்ன யாருமே காமராஜரையே நீங்க ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு முடிந்தார்கள் அடிச்சாங்க உதச்சாங்க. எனவே அரசியல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான். எல்லாரும் காமராஜரை விட மிகச்சிறந்த ஒரு நேர்மையான ஊழலற்ற அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. அவருக்கே இந்த நிலைமை அப்படிங்கும் போது இவர்கள் எப்படி இருப்பாங்க பார்க்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு சாதாரண அரசியல் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டிராமா அதெல்லாம் அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்ப அடுத்தது இப்ப சட்டமன்றத்துல இவங்களோட குரல் எந்த மாதிரியா ஒழிக்கணும் எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா ஒரு அது பெரிய வேறுபாடுலாம் இருக்காது. தொடர்ச்சியா நீங்க வந்து திமுக அரசாங்கத்தை பெரியவர்கள்லாம் எதிர்க்கல, அதிமுக வந்து எதிர்கட்சியாக செயல்படுவதை விட அவர்களுக்குள்ள எதிர்கட்சியாக எதிரி குழுக்களாக செயல்பட்டுதான் உழைப்பு காட்டுறாங்க. எனவே அவர்கள் வந்து அதை செய்ய தவறுனாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் அதற்கான பலனை அனுபவிப்பாங்க. ரெண்டு பேருமே சொல்றேன், ரெண்டு பேருக்கு அரசியல் எதிர்காலம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து வேற கட்சியில எடுத்துக்காட்டாங்க, பாஜகவுல பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, கௌரவ பொறுப்பு கொடுத்தாங்க, இளையராஜா மாதிரி கிடைச்சாங்க போனாலும் கூட அது வேணா அவர் தனிப்பட்ட ஒருதான் இருக்குமே தவிர. ஏன்னா இப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சி யாருமே ஓபிஎஸ் பக்கம் அனுதாபம் ஓபிஎஸ் பக்கம் அனுதாபம் இல்லையே, ஏங்கிற கேள்வி நம்ம கேட்கல. இத்தனை கட்சி நிர்வாகிகள் இத்தனை பேர் பல பேர் சொல்றாங்க, நான் சமூக ஊடகங்கள் இது பத்தி எழுதும் போது இல்ல எடப்பாடி பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு, பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாருன்னு அந்த பணம் கொடுத்து கூட ஏன் ஓபிஎஸ்னால கரெக்ட் பண்ண முடியல? அரசியல்கிற வியாபாரம் தான் தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அவருக்கு இந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டு நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு செலவு போட போறது இல்லை. ஐயோ நானும் நீங்களும் உங்களை போன்றவர்கள் ஒரு மாத சம்பளம் இல்லைன்னா அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கடன் வாங்க வேண்டியது, ரெண்டு மூணு மாதத்துலேருந்து சாப்பாட்டுக்கு செலவு பட வேண்டியது. இது ஓபிஎஸ் என்ன வந்து செலவு பட போறாங்க, எடப்பாடி செலவு பட போறாரா, மு க ஸ்டாலின் செலவு பட போறாரா, நரேந்திர மோடி செலவு பட போறாங்க? இந்த அரசியல்வாதிகளுமே நீங்க வந்து பதவி போனாலும் பொறுப்பு போனாலும் ஆட்சி போனாலும் அடுத்த வேலை சோற்றுக்குள்ள அவங்க செலவு பட போறது இல்லை. பல பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க வந்து கையில இருக்கு அவங்ககிட்ட. அவங்க வந்து படுத்துக்கிட்டு வந்து 10,000 வருஷம் சாப்பிட்டாங்கன்னு தீராத அளவுக்கு சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இது அரசியல் ஸ்டண்ட். இது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தர் தோத்து போயிட்டாருன்னா ஒரு பக்கம் நிக்கிறது ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய் இந்த மாதிரி, அதே மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, இப்ப வந்து திமுக, அதிமுக, இந்த ரசிகர் தன்மையை வந்து நம்ம பழகிட்டு இருக்காங்கனால போட்டு போட உடனே ஒரு பக்கம் அது பெரிய கவலையா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கேம், அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க கேரம் போர்டு, செஸ் போர்டு விளையாடுவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு தோத்து போயிட்டாரு நம்ம வந்து வருத்தப்படுவோம் பாத்தீங்களா, அது போலதான் இருக்கு. அப்படிதான் இந்த பொலிட்டிக்கலா பாக்கணுமே தவிர ரொம்ப மைண்டுக்குள்ள ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் டிராமா, பணம் விளையாடக்கூடிய இடம், 1,000 கோடி ரூபாய் சொத்துக்குள்ள கூச்சி வச்சிருக்காங்க, அதை காப்பாற்றி கொள்ள அரசியல் கட்சியின் தேவை, ஆட்சி அதிகாரிகள் தேவை அப்படிங்கிறதா இன்றைய அரசியல் கட்சியோட நிலவரமாக. ஓகே, இப்போ ஓபிஎஸோட ஸ்டாண்டு, அவரோட ஆதரவு நிலை, அவருக்கு என்ன மாஸ் இருக்கு, அவருக்கு என்ன வாய்ஸ் இருக்குன்னு இப்ப பிஜேபியை வாட்ச் பண்ணியிருப்பாங்க.
இப்ப இவர் அங்க போய் சேர்றன்னு சொன்னா கூட இவருக்கு அந்த முழு பேலன்ஸோட இவர் சேர்த்துப்பாங்களா? அது வரைக்கும் பாஜகவில் சேர்க்கப்பட்டவர்களுக்கு எந்த வயசுல வாய்ஸ் வந்திருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவோ பேர் சேர்த்திருக்காங்க, எல்லாரும் என்ன வந்து பயங்கர ஆள் பலத்தோட வாய்ஸ் பலத்தோட போறாங்க, அவங்க ஏதோ கணக்கு சேர்த்து சேர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான். ஒரு பிரபலமானவங்கள நமிதா போனாங்க, நமிதான்னு நினைக்கிறேன், நடிகை போனாங்க, கூட்டு போனாங்க, குஷ்பு போனாங்க, அவங்களுக்கு என்ன பலாயிரம் பேரே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சினிமா நடிகையா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் வாக்குகளா மாறாது. எப்படி போனாலும் அதை பத்தி ஒரு பிரச்சனையே கிடையாது, அதான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்பாக்கு ஏற்பட்ட நிலைமையை குறித்து அவர் எதுவுமே பேசல. அதுவும் இல்லாம இப்ப எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது இயற்கை தானே உங்களுக்கு, அதுக்கு பொதுக்குழு பத்தி உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுச்சு கடந்த வாரத்துல, பொதுக்குழு வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி என்ன முடிவெடுக்க வேண்டும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உரிமை உண்டு, அது நீதிமன்றம் மீது தலையிட முடியாதுன்னு சொல்லிச்சு. ஸோ பொதுக்குழு தான் ஃபைனல், அந்த கட்சிக்கு பொதுக்குழு தான் ஃபைனல் அத்தாரிட்டி, அவங்க தான் அது எப்படி சொல்லுவாங்க அதிகார இது மொத்த மொத்த அதிகார முடிவு அவங்களால எடுக்க முடியும், அதன் அடிப்படையில் எடுத்துட்டாங்க சிம்பிள். ஸோ பொதுக்குழு ஜெனரலாக எல்லாம் எடுத்தாச்சு. இனி பொதுக்குழுவினுடைய முடிவுக்கு எதிராக ஓபிஎஸ் செயல்படுதுன்னா பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களுக்கு வந்து அவர் எதிர்த்து வந்து வாக்களிக்க செய்யணும். ஸோ அப்படிதான் போக முடியுமே தவிர, பொதுக்குழு வந்து ஒன்ஸ் உச்ச நீதிமன்றம் சொன்ன அளவுக்கு பொதுக்குழு சொல்லியாச்சு அவ்வளோதான். அதனால இதுக்கு மேல ஒரு ஓபிஎஸ் வந்து இதை போய் ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னா தனக்கான ஆதரவாளர்களை திரட்டி போட்டி பொதுக்குழுவை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வந்து அப்படிலாம் போக வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அவர் செய்வாராங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ ஆர் எஸ் பாரதி பேசும்போது தேவையில்லாம திமுகவை இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ திமுக இதே கேள்வியில வைகோ வந்து அறிவாளத்தை கைப்பற்ற வந்த வந்த வைகோவை வந்து கொலை செய்ய சரி செய்கிறார் என்று கலைஞர் அவர்கள் சொன்னபோது அவர் கட்சியை விட்டு ஸ்பிளிட் ஆனார், அப்புறம் வந்து அறிவாளத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஊர்வலமா வந்தார். அன்னைக்கு வந்து அதிமுக காவல்துறை வந்து ஜெயலலிதாவுக்கு காவல்துறை வந்து திமுகவுக்கு பாதுகாப்பது நின்றது. அப்ப ஏன் இந்த இந்த தருணத்துல வந்து ஓபிஎஸ் அடிச்சு உடைக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக நிறைய ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் சிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கு தொடக்கத்திலிருந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல. ஸோ இது ஓபிஎஸ் வந்து ஆப்வியஸாவே எல்லாமே தெரிஞ்சது வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் தான். அப்ப பாஜக ஆதரவாளராக இருக்க ஓபிஎஸ்க்கு வந்து திமுக அரசாங்கம் ஏன் இவ்வளவு வந்து அவரை நியூஸ்ல வெட்டி வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அப்ப ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் வந்து சொல்வது வந்து அவர்களோட சொல்லிக்கலாமே தவிர இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழர்கள் வந்து தமிழ் மொழி தெரிஞ்சு எல்லாமே அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க. நம்ம நீங்க நானும் நீங்க டிஸ்கஷன் பண்றது அறிக்கை வர்றதெல்லாம் பார்க்கல, அவன் நம்மளை விட எளிதாக முடிவெடுத்துட்டு போயிடுவான், அட இவ்வளவுதான் போயிடுவான். ஸோ இதுதான் இங்க வாக்காளர்களுடைய ஒரு அறிவார்ந்த அரசியல் அறிவு இருக்கு. எனவே நம்ம சும்மா சொல்லிக்கலாம் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது அந்த பயம் தான் பேசுறவங்க விமர்சகர்கள் பேர்ல பேசுறவங்க. இப்ப நான் வந்து விசாரிக்கும் போது நான் வந்து கேள்விப்பட்ட போது நம்ம என்ன இருக்கிற 5 கோடி 6 கோடி பேர் போய் விசாரிச்சிருக்கோம். இப்ப அந்த ஒரு அந்த எலெக்ஷன் டைம்ல சர்வேன்னு ஒண்ணு வரும், இது வரைக்கும் நான் ஒரு சர்வே அட்டன் பண்றேன், நீங்க ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? நாங்க எடுத்த சர்வேல மிக சரியா நான் பண்ணியிருக்கிறேன், தொடர்ந்து நம்ம எடுத்துதான் இருக்கோம். அதுல 198 விழுக்காடு வந்து அல்லது 90 விழுக்காடு வந்து சரியா தான் வரும். ஆனா அது வந்து சரியானதுதான் சொல்றோம், அதன் பிறகு மக்கள் முடிவுங்கிறது வேற இருக்குல்ல. மக்கள் முடிவுன்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, இதுதான் வரும். இப்ப நம்ம சொல்றோமே கெஸ் பண்ண முடியாதெல்லாம் இல்ல, சரியா பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். போன தேர்தலையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் கிளிப்பா இருந்தாங்க இது திமுக வெற்றிகளுக்கு முன்னாடி வந்து வாயே திறக்காம இருந்தாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியல, என்ன பதிவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரிதான் தீர்ப்பு கொடுத்தாங்க அவங்க. அது அப்படி வந்து அப்ப என்ன நினைச்சாங்க என்றாமே கூட என்ன சொல்ற திமுக 234 தொகுதிகளில் ஒரு நான் அன்றே சொன்ன தவறான கணிப்பு மிக தவறா கணிக்கிறாங்க, அவருக்கு ஏசி ரூம்ல கொண்டு பேசிட்டு இருக்காரு. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல திமுக இருக்கு, 234 எல்லாம் அவங்க ஜெயிக்கல, அவங்க 160 கூட கடக்கலன்னு பாக்குறோம். இதுதான் மக்களுடைய மனநிலை பத்தி நம்ம புரிஞ்சு வேண்டியதா இருக்கிறது, புரிய முடியாமலாம் இல்ல, நிச்சயமா பார்த்தா மிகச்சரியா தெரியும். அதே போல பணத்திற்காக எல்லாமே வந்து பணத்துக்காக வந்து வாக்கு வச்சுக்கலாம் இல்ல, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் டிசைடிங் அத்தாரிட்டி வாக்காளர்கள் என்றுமே அவன் இருப்பான், அவன் வந்து எதுக்கும் வந்து அத்தராதவன் இருப்பான். இதுதான் நம்ம ஜனநாயகமா தொடர்ந்து இருந்துருக்கு பார்த்துட்டு கடந்த காலத்தில். இப்போ முதல்ல வந்து தொண்டர்கள் ஆதரவு பெறணும் தலைவர் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் மக்கள் ஆதரவு, எந்த ஆதரவு இல்லாம வன்முறையை மட்டும் கையில் எடுக்கிறது தேவையற்ற வேலைன்னு நினைக்கிறோம். சோ இங்க நான் எப்படி சொன்னல, இது அரசியல் கட்சிகளுக்கு அது பார்ட் ஆஃப் அரசியல், அவங்க அவங்களுடைய
வெள்ளை சட்டை தான் வெள்ளை வெட்டை வேட்டி தான் சட்டை தான் வெள்ளை வேட்டி தான் வெள்ளை. ஆனா அவங்க அரசியல் பிசினஸ் எல்லாம் இப்படிப்பட்ட பிசினஸ் தான் இருக்கு. அரசியல் வணிகம் வியாபாரம் தானே. நீங்க அரசியல் நீங்க வந்து அதனால பக்கத்து அரசியல் போல ஜனநாயக குடியரசு அரசியல் போல நினைக்கவே கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம் அவ்வளவுதான். யார் அதிகமா வந்து முதலீடு போடுறாங்க, மார்க்கெட்டை யார் பிடிக்கிறாங்க, விஷயம் தான். ஒரு மார்க்கெட்டை யார் ஏலத்துக்கு எடுத்து போறாங்க அதுதான் விஷயம். அது மாதிரிதான் இந்த அரசியல். இது ஆட்சி யார் ஏலத்துக்கு எடுத்து போறாங்க, கட்சி யார் ஏலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, யாரு கையில பெண்டா இருக்கிறாங்க, யாரு கையில பணம் இருக்குது, யாருக்கு ஆதரவு இருக்குது, இது ஏலம் தான் அவ்வளவுதான். அடிச்சு பிடிச்சு பணம் இது சொல்லுவாங்க, இல்ல சர்வேல பிட்டஸ்ட் சொல்லுவாங்க, எவ்வளவு வலிமையா இருக்கணும் அவன் வந்து சர்வே வாழணும், அவ்வளவுதான் சிம்பிள். இலங்கையில வந்து ராஜபக்ச குடும்பத்துல மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க, அசைக்க முடியாத மாதிரி வந்த அண்ணன் அதிபர் தம்பி வந்து பிரதமர்னு வந்தாங்க. என்னாச்சு, மக்கள் காசு வாங்கியிருப்பாங்க, காசு வாங்காத மக்கள்லாம் அதுல இல்ல, அது வந்து அடிச்சு உதச்சோன்னு காசு வாங்கியிருப்பாங்க. ஆனா அது எல்லாம் தாண்டி ஒரு காலத்துல வந்து ஈடுபடாது, மக்கள் அது வரைக்கும் அமைதி கட்டுத்தான் இருப்பாங்க. ஒரு நிலை வந்து போகும்போது மக்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறதான் அரசியலினுடைய வாழ்க்கையா இருக்கு. உலக அரசியல் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் நினைவில் வச்சுக்கணும், ரொம்ப ஆடக்கூடாது. இதுதான் நம்ம இந்த நேரத்துல நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஓகே, உங்க பிஸியான நேரத்துல இந்த டிபேட்ல வந்து கலந்துட்டது நன்றி. நம்மளோட அடுத்த டிபேட் வந்து என்ன பேசுறோம்னு ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன். இந்த சோர்ஸ் புலனாய்வு புலிகேசிகள். அது ஒரு நல்ல சம்பவமா செஞ்ச அந்த சோர்ஸ்னா என்ன, வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது, அது நம்ம கிரைம்ல இருந்ததுனால கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட்ல வச்சு செய்யலாம். இது வரைக்கும் எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி விஸ்வா. நன்றி, வணக்கம் வணக்கம். ப்ளூ டிக் நேயர்களுக்கும் அன்பு நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.